தங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் என்ன? பிலாத் அவர்களே, இவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு மூன்று நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறான். தன்னையே கடவுளின் மகன் என கூறிக்கொண்டு தேவதூசனமும் செய்கிறான். இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் இழுத்துக் கொண்டு மாயவித்தைகள் செய்து அரசுக்கு எதிராக கலகத்தை தூண்டுகிறான். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறான். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயா? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் பிடிபடாதவாறு என் காவலர்கள் எனக்காக போராடியிருப்பார்கள். அப்படியானால் நீ அரசன்தானோ? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? அது என்ன? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. நம்மிடம் இரண்டு கைதிகள் உள்ளனர். ஒருவன் பரபாஸ், மற்றொருவன் இந்த இயேசு. யூதர்களில் அரசனாகிய இந்த இயேசுவை நான் விடுதலை செய்யட்டுமா? இவன் வேண்டாம், பரபாஸை விடுதலை செய்யும். இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். யூத சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் தம்மையே இறைமகன் என இவன் கூறிக்கொள்கிறான். ஏன் பேசாமல் இருக்கிறாய்? என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பேசு. மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன். இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். பரபாஸை நான் விடுதலை செய்கிறேன். இயேசுவை உங்கள் விருப்பப்படியே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும்.